ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. முழு முதற் கடவுளான விநாயகரை நாம் வழிபடும் முறை, அவருக்கு படைக்கும் மலர்கள், நைவேத்தியங்கள், அவர் தரும் பலன்கள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் சொல்லப்படுகின்றன. இதில் மிக முக்கியமானது சனி பகவானால் விநாயகரை பிடிக்க முடியாதது. விநாயகருக்குள் நவகிரகங்களும் அடக்கம் என்று சொல்லுவார்கள். சனி பகவான் சிவன் விஷ்ணு அனைவரையும் பிடித்தாலும் விநாயகரை மட்டும் பிடிக்க முடியாமல் போனது. இதனால் விநாயகனை வழிபடுபவர்கள் சனி பகவானின் தீய பார்வை ஒன்றும் செய்வது கிடையாது. சனி பகவானின் பிடியிலிருந்து விநாயகர் தப்பிக்கச் சென்ற சுவாரஸ்ய கதையை இங்கு தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் சனி போல் கொடுப்பவரும் கிடையாது, கெடுப்பவரும் கிடையாது என்பார்கள். மனித வாழ்வில் மூன்று முறை ஏழரை சனி வரும். மனிதர்களுக்கு ஏழரை ஆண்டு என்பது போல தேவதூதர்களுக்கு ஏழரை மாதம், கடவுளுக்கு ஏழரை நாள் ஆகும். நவகிரகங்களில் அனைவரும் பார்த்து பயப்படும் ஒரே கிரகம் சனிதான். சனீஸ்வரர் ஒருவர் பிடித்துவிட்டால் ஏழரை ஆண்டுகள் படாதபாடு படித்து விடுவார். ஒருவர் செய்யும் நன்மை தீமைகள் ஏற்பட அவர்களுக்கு கெடுபலன்களை கொடுத்து கர்மாவினை கழிக்க உதவுவதுடன் அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி புரிதலையும் பக்குவத்தையும் வழங்கக்கூடிய தர்ம தேவனாக விளங்குபவர் சனி பகவான். சனீஸ்வரன் மனிதர்களை மட்டுமல்ல கடவுளையும் விட்டு வைப்பதில்லை. சனியின் பொல்லாத பிடியில் சிக்கி உலகை படைத்த வேதங்களின் தலைவனாக விளங்கும் சிவபெருமானே படாத பாடுபட்டுள்ளார் என புராண கதைகள் சொல்கின்றன. ஆனால் சனி பகவான் பிடிக்காத இரண்டு தெய்வங்களாக விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் குறிப்பிடுகிறோம். அதே சமயம் ஆஞ்சநேயரையும் சனி பகவான் பிடித்துள்ளார் என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது. இலங்கைக்கு பாலம் அமைக்கும் பணியில் ராமருக்கு உதவி கொண்டிருந்த போது அனுமனை பிடிக்க வந்த சனி பகவானிடம் தனது தலையில் ஏறி அமர்ந்து கொள்ளும்படி இடமளித்தார் ஆஞ்சநேயர். சனி பகவானும் ஏறி அமர தலை மீது அனுமன் தூக்கி வைத்த பாறைகளின் பாரத்தை தாங்க முடியாமல் ஏழரை நாழிகளிலேயே ஆஞ்சநேயரை விட்டு சனி பகவான் விலகினார் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் விநாயகரை சனி பிடிக்க முடியாமல் போனதற்கும் புராணங்களில் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதாவது சனி பகவானுக்கு விநாயகரை பிடிக்க வேண்டிய காலம் வந்தது. விநாயகரை பிடிக்க வந்தார் சனீஸ்வரன். விநாயக பெருமானே, என் கடமைப்படி நான் உங்களை ஏழரை நாட்கள் பிடிக்க வேண்டிய காலம் இது. அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். என் கடமை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றார். விநாயகர் மறுக்கவில்லை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். நான் என் தாயிடம் சென்று நீங்கள் என்னை பிடிக்க வந்திருப்பதை சொல்லிவிட்டு வருகிறேன். நீங்கள் நாளை என்னை வந்து பிடித்து கொள்ளலாம் என்று கூறினார். அதனை ஏற்ற சனி பகவானிடம் என் முதியில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார். சனீஸ்வரனும் விநாயகர் முதியில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு சென்று விட்டார். மறுநாள் தான் கூறியபடியே சனீஸ்வரன் வந்தார். என் முதியில் என்ன எழுதியிருக்கிறீர்கள் படியுங்கள் என்றார் விநாயகர். இன்று போய் நாளை வருகிறேன் என்று முதல் நாள் எழுதியதையே படித்தார் சனீஸ்வரன். நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள், சொன்னபடியே நடந்து கொள்வீர்கள். நீங்கள்தான் இப்பொழுது இன்று போய் நாளை வருகிறேன் என்று கூறினீர்கள். இன்று போய் நாளை வாருங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார். சனீஸ்வரன் மறுநாள் வந்தார். முதல் நாள் கதையே அன்றும் தொடர்ந்தது. ஏழாவது நாள் சனீஸ்வரன் இன்று போய் நாளை வருகிறேன் என்று படித்ததும் விநாயகர் நீங்கள் எழுதியதை நீங்களே அழித்துவிட்டு நாளை வாருங்கள் என்றார். சனீஸ்வரனுக்கு ஒரே சந்தோஷம். நாளை விநாயகரை பிடித்து விடலாம் என்று மகிழ்ந்தார். அவர் மனதில் நினைத்ததை புரிந்து கொண்ட விநாயகர், சனீஸ்வரரே, நீங்கள் கூறிய ஏழரை நாட்கள் இன்றோடு முடிந்துவிட்டது. நாளை நீங்கள் என்னை பிடிக்க முடியாது என்று கூறினார். அப்போதுதான் நடந்த விஷயங்களை புரிந்து கொண்டார் சனி பகவான். தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார். சனீஸ்வரனையே ஏமாற்றியவர் விநாயகர்.
ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் விநாயகரை வணங்கினால் போதும், அவர்களுக்கு சனி எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய